இந்த வீடியோல ரொம்ப முன்னாடி போட்டிருக்க வேண்டிய வீடியோ டெடிக்கேட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்ட் 1-2 போட்டுட்டு அடுத்து போட வேண்டிய வீடியோ நடுவில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால நான் இவ்வளோ நாள் கழிச்சு போட வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப காமனா நடக்கிற விஷயம், அதிகமா நான் வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்குற விஷயமா இருக்கு இதோட கிளினிக்ல. சமீபத்தில் ஒரு பேஷண்ட் ஆக்சுவலி வந்துட்டு கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா, அவங்க கணவன் மனைவி வந்து கணவன் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காரு, புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. அவங்களுக்குள்ள ஒரு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் பிரச்சனை வரும்போது அவங்களோட குழந்தைனர் ஆக்சுவலி இவங்க நல்லா அன்பா ரொம்ப பாசமா எப்பயுமே மரியாதையாக தான் அவங்களும் இருந்திருக்காங்க, இவங்களும் ஒரு பிரதர்லி ஒரு அஃபெக்ஷனாக தான் இருந்திருக்காங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க இவங்களை கோபமாக எடுத்தெறிஞ்சு திட்டி அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அப்போ வந்து இவங்க கணவர் வந்து என் ஒய்ஃப் அப்படி பேசாத இல்லை அவங்க மேலே இருக்க நியாயத்தையோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ அவங்க பேசாமல் மௌனமாக இருந்தாங்க. அது வந்து என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏன் அப்போ பேசுகிற அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. அப்புறம் அந்த குழந்தைனே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க, நாங்கள் பேசிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பயங்கர டிப்ரெஷன் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்க. இது நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சண்டை அந்த ரூம்குள்ளே இருக்க வைக்க ப்ராப்ளம் இல்லை, எனி இஷ்யூஸ் அந்த ரூம்க்கு வெளியே வரும்போது பெரியவங்க யாராவது தலையிடுறாங்க, மாமியாரோ இல்லை குழந்தனோ இல்லை அக்கா தங்கச்சியோ யாராவது தலையிடுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்னதான் அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளாக இருந்தாலும் என்னதான் அவங்க இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பையன் வீட்டு சைடில் அவங்க பையனாக இருக்கும், பொண்ணு வீட்டு சைடில் பொண்ணாக இருக்கும். பொண்ணு வீட்டு சைடில் பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பையனை பேசியிருந்தா கூட பையன் அதை ஜென்ரலாக மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பொண்ணை பேசியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பொண்ணும் பையனும் அடுத்து சேர்ந்துட்டா கூட அந்த அவங்க பேசின விஷயம் வந்து இவங்களை ரொம்ப காயப்படுத்தும். ரெண்டு விதமாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஒன்று வந்து அந்த டைமில் அந்த கணவர் வந்துட்டு இவ மேலே தப்பு இல்லை, இல்லை அண்ணி என்னை என்னாலும் அவளை எடுத்தெறிஞ்சு பேசாதப்பா, கோவத்தில் ஏதோ வார்த்தைகள் விட வேண்டாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். இல்லை அந்த ரூம்குள்ளே வந்த உடனே அந்த ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி என்னோட பிரதரோ சிஸ்டரோ அம்மாவோ இந்த மாதிரி உன்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க, இது உன் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தும், உன் மேலே இது நியாயம் இருக்குது, எனக்கு இது தெரியும், உன் மேலே இந்த தப்பு இல்லை, அவங்க அப்படி பேசுறதை நீ மனசில் வச்சுக்காதுன்னு ஒரு ஆறுதல். ஒரு பெண்ணோட மனசும் ஒரு குழந்தையோட மனசும் ஒன்று தான். எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்துட்டு என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ரொம்ப நாட்டி, எங்கேயாவது வெளியே எடுத்துட்டு போனால் அதை வாங்கி தாங்க இதை வாங்கி தாங்க டார்ச்சர் பண்ணுறான், ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையோட நல்ல குவாலிட்டிஸ் நம்ம வந்து ஜென்ரலாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல மாட்டோம், அதோட தவறுகள் தான் சுற்றி காமிச்சு சொல்லுவோம் மோஸ்ட்லி. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பயங்கரமாக சைக்காலஜி தெரியாது, நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம இந்த விஷயம் பண்ணுறது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அது பிடிக்கல, நம்ம இப்படி மாற்றி நடந்துட்டு அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம், அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு குழந்தைக்கு சைக்காலஜிலாம் தெரியாது. நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே இந்த ஒரு பிக்சர் தான் வச்சுருக்காங்க, நம்ம இப்படி தான். அடுத்து வந்து அதை அடம்பிடிக்கும் போது ஏன் இவங்க கோவப்படுறாங்க, நம்ம அடம்பிடிப்போம், நம்ம சேட்டை பண்ணுவோம், நம்ம பிரச்சனை பண்ணுவோம், இதுதானே நம்மளை பற்றி இமேஜின் தான் அந்த குழந்தைக்கு தோணுமே தவிர, இது வந்து அந்த மாற்றின சைக்காலஜிக்கலாக ரிவர்ஸாக ஆண்டியாக தான் யோசிச்சு திருத்திக்கணும் அப்படிலாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே விஷயந்தான் ஒரு உமனுக்கும், என் ஒய்ஃப் அதாவது ஒரு குழந்தை எப்படி கட்டி பிடிச்சி குளுக்கணும், அந்த கம்ஃபர்ட் கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுக்கணும், நீ வந்து ரொம்ப ஸ்வீட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பாப்பாக்கே இல்லை என் பையனுக்கும் ஏதோ ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிக்கிறாங்கன்னா நான் உடனே என்ன சொல்றேன்னா, உலகத்திலேயே என் குழந்தைய மேலே உயிரே வச்சிருக்கு, என் குழந்தை மாதிரி ஸ்வீட்டான குழந்தை இல்லை, அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி வெளியே இடத்துக்கு போகும்போது ஒரு புக்கோ ஒரு திங்ஸோ இதான் வாங்கும்போது நான் சொன்னால் ஐஷு கேட்பான், நான் சொன்னால் அச்சு கேட்பான், அவன் என்ன என் மேலே உயிரே வச்சிருக்கான், இந்த உலகத்திலேயே நான் சொன்னால் எதுனா அவன் கேட்பான், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் எது சொல்லாதீங்க, ஐஷோ இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொன்னேன் ஓகேம்மா அப்படின்ட்டு என் கூட வருவா. உடனே அந்த ஆப்போனன்ட் தெரசாவோ இல்லை இல்லைனோ யார் அங்கே பக்கத்தில் இருக்காங்களோ, வா எவ்வளோ ஸ்வீட் இவ அம்மா சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டாலே உடனே கேட்குறாளே அப்படின்னு சொன்னேன், அவன் வந்து அப்படியே பயங்கர ப்ரௌட் ஆயிடுவா, உடனே எவ்வளோ ஸ்வீட் ஐஷு, நீ ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த உலகத்துலேயே நீ தான் ரொம்ப நல்ல பிள்ளை, நீ அம்மா சொன்னோடனே கேட்டுட்டேன் அந்த பொருள் வேணான்னு சொல்லிட்டேன், ஆனால் உனக்கு அம்மா வேறு தான் வாங்கித்தரேன் ஒரு சாதாரண விஷயம், இல்லை வாங்கித்தராமல் தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டா கூட அந்த குழந்தை ஹாப்பி ஆயிடும். ஒரு குழந்தையோட அல்டிமேட் எய்ம் வந்து அப்பா அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும், சந்தோஷப்படுத்தணும், இதுதான் உண்மை. அந்த குழந்தைய சரிக்கு சமமாக வச்சு நீ இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு, நீ அலையக்கூடாது, அது எப்படி அதை புரிய வைக்கணும், இல்லை புரிய வச்சே தீர்வேன், நான் இந்த இடத்துல வந்து என் குழந்தைய கண்டிச்சு இது தப்புன்னு உணர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேபியா இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குழந்தைய தன்னோட ஏஜ்க்கு ஈக்குவலாக ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, இல்லை புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். இன்னசென்ஸ்ன்றது எப்படின்னா, அந்த குழந்தை எவ்வளோ வேணால் ஏமாற தயாராக இருக்கும், ஏமாறுறதுன்றது வந்து அன்புக்கு,
நீங்க அந்த குழந்தைகிட்ட உலகத்திலேயே நீ காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தை அழகோ அறிவோ இல்லையோ இருக்கோ வசதி இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தை நம்மளோட ராஜா ராணி நம்மளோட இளவரசி நம்மளோட பிரின்ஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லா அம்மா அப்பாவும் இருப்போம். இதேதான் ஒரு மனைவிக்கும், ஒரு மனைவியோட அல்டிமேட் எய்ம் வந்து கணவரை சந்தோஷப்படுத்தணும், நல்ல பேர் எடுக்கணும், அவர் வயலோ சர்டிபிகேட் வரணும். நீங்க மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறீங்கன்றது அவங்களுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அது அவங்க அதை யோசிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம கணவன் நம்மளுக்கு தான் அவர் நம்ம தான் உலகம் நினைச்சிட்டு இருப்பாரு, மனசுக்குள்ள நம்மளை பத்தி இப்படிலாம் யோசிப்பாரு அப்படின்னு எந்த மனைவியும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அதை பத்தி திங்க் பண்ற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அந்த டைம்ல நீங்க ப்ரூவ் பண்ண விட்டுட்டீங்க, அந்த டைம்ல நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணல, உங்க மனைவியோட வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டியை நீங்க ப்ரூவ் பண்ணல அப்படின்னா எப்பயுமே அந்த ஒய்ஃப் கிட்ட நீங்க நல்ல பேர் எடுக்க முடியாது. அந்த மேரிட் லைஃப் ஜீரோ தான். என்னன்னா அந்த டைம்ல இல்லை என் மனைவியாட்டும் உண்டா அவங்க அன்பான, நிறைய டைம்ல ஒய்ஃப் பேச்சு கேட்டுட்டு ஆடுறாங்க, ஒய்ஃப் பேச்சு கேட்டுட்டு இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி சில கணவர்கள் பேசாம இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் முடித்த அடுத்த நிமிஷம் அதை சொல்யூஷன் கொண்டு வரணும், ஜஸ்டிஃபை பண்ணிடணும். நீ வந்துட்டு ரொம்ப ஸ்வீட், அதாவது அந்த டைம்ல வந்து ஒய்ஃபோட 100 குறைகள் தவறுகள் சொல்லி அந்த இடத்துல நான் கரெக்ட் இவ மோசம்னு அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் சம்மந்தம் இல்லாம அவங்க பண்ண சின்ன சின்ன தவறுகள், என்னைக்கோ லேட்டா எழுந்திரிச்சிருப்பாங்க, என்னைக்கோ சமைக்காம இருந்திருப்பாங்க, என்னைக்கோ ஒரு நாள் துணி மடிச்சு வைக்காம இருந்திருப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் ஒரு இஷ்யூ ஃபேமிலியில. ஏன்னா சமீபத்துல கூட நான் ஒரு கப்பிள்ஸ் மேரிட் கப்பிள்ஸ் பார்த்தேன், சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஹஸ்பண்டோட சந்தோஷம் என்னன்னா செய்ய தயார், ஆனா ஒரு ப்ராப்ளம் வரைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வைக்கும் போது அந்த கணவர் அன்னைக்கு வச்சது காலையில எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க கரெக்டான டைமுக்கு, குளிக்கிறது இல்ல, இல்ல ஈவினிங் தான் குளிக்கிறாங்க, இல்ல காலையிலேயே பிள்ளைய குளிக்க வைக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் அனுப்புறது இல்ல, லஞ்ச் சமைக்கிறது இல்ல, துணி மடிக்கல, 4 நாள் 5 நாள் துணி துவைக்கல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனே விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம அவங்க பண்ணாத சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க இந்த கம்ஃபர்ட்டோ இந்த சந்தோஷத்தையோ இந்த இதையோ செக்யூரிட்டியோ கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு செருப்பா இருக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி நிராகரிக்கப்பட்ட பெண்கள் ரொம்ப வேல்யூஸ இது பண்ணாம மைண்ட் பண்ணிக்காம இக்னோர் பண்ணுவாங்க நிறைய மேல்ஸ். மேல்ஸ் பண்ற பெரிய கிரைம் அதை இக்னோர் பண்றது, அவங்கள வந்துட்டு உதாசீனப்படுத்துறது அவங்களோட எமோஷன்ஸ். இந்த மாதிரி டைம்ல அந்த நிறைய லேடிஸ் வந்து எனக்கு கால் பண்ணி ப்ளீஸ் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க, ப்ளீஸ் எனக்கு ஹஸ்பண்ட் கவுன்சிலிங் கொடுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு வந்து அவங்களெல்லாம் என்னோட கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சாலும் என் மேல கோபம் கூட இருக்கும், நான் வந்து அதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜஸ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் யாருக்குமே ஒரு தடவை கூட அது செஞ்சதில்லை. அவங்க திருப்பியும் திருப்பியும் மேம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணப்பையும் நான் இதுல இன்னொரு முக்கியமான பதிவும் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜென்ரலா ஆண்களோட மனசு எப்படி இருக்கும்னா ரொம்ப வீக், ரொம்ப டெண்டர், யாராவது ரொம்ப அன்பா ஆறுதலா ரொம்ப கன்வின்சிங்கா ரொம்ப அஃபெக்ஷனேட்டா பேசினா அவங்கதான் உலகம்னு தோண ஆரம்பிச்சோம். ஒரு மனைவிக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எவ்வளவுதான் வெள்ளையா அம்மா அப்பா, பியூட்டிஃபுல்லான அம்மா அப்பா, கார்ல போற அம்மா அப்பா, வசதியான அம்மா அப்பா இருந்தா கூட தான் அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட். அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணவே தெரியாது, அதுங்களுக்கு அந்த எதை வச்சும் அந்த குழந்தைங்க பிரிக்காதுங்க, எதை வச்சும் அந்த குழந்தைங்களுக்கு மாறவே மாறாது. இது ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் ஒண்ணு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா தான், அவங்க எவ்வளவு அந்த அந்த ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா நீட்டா ட்ரெஸ் பண்றாங்களா ட்ரெஸ் பண்ணலையா, இது வசதி பணம் காசு, அதுக்கு அந்த குழந்தைகிட்ட ஒரு 14 வயசு வரைக்கும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு வெகுளித்தனம் இருக்கும், அதுல வந்து கண்மூடித்தனமா தாயோட அன்புக்கும் தகப்பனோட அன்புக்கும் ஏங்கும் அந்த குழந்தைங்க. அந்த டைம்ல நம்ம ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ரொம்ப பாசமா இருந்தோம் அந்த குழந்தைங்க அதோட 100 மடங்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. இதேதான் ஒரு ஒய்ஃபும். ஆனா ஒரு ஆணுக்கு எப்படின்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது அம்மா அம்மா கிடைத்து மனைவி, நிறைய ஆண்களோட லைஃப்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசனே வந்துட்டு எப்படி வந்து நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு சிவனோட பாதியே வந்துட்டு சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒன்ஸ் ஒரு பையன் மேரேஜ் பண்ணிட்டாவே அவனோட லைஃப்ல எல்லாரும் இருந்தா கூட அம்மாவுக்கு அடுத்தபடியா அந்த மனைவி தான் இம்பார்ட்டன்ட்னு ஒரு பார்த்து வரணும். அப்படி எப்படி ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் முடிச்ச உடனே அம்மா அப்பா பாசமா வளர்த்து தம்பி தங்கச்சி அக்கா யார் இருந்தாலும் வீட்டுக்காக தான் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் அவங்க எல்லாம் அப்படின்னு ஆயிடும். ஆனா ஒரு கணவருக்கும் அதே மாதிரி ஒய்ஃப் ஃபர்ஸ்ட், அடுத்த மித்தவங்க எல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வந்து அந்த அக்கா அந்த தங்கச்சி அவரோட கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் அவங்களோட கடமையை 100 மடங்கு பர்ஃபெக்டா செஞ்சிருவாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணை விட எனக்கு அவங்க முக்கியம், அவங்க சொல்றதுதான் நான் கேட்பேன், அவங்கதான் வேல்யூ, அவங்கதான் இம்பார்ட்டன்ட்
அப்படின்னு இப்போ கூட அக்கா தங்கச்சிகளோட பிறந்திருக்கிற பசங்களாக இருந்தால் ரொம்ப அவங்களுக்கு இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பொண்ணுக்கு அவள் அறியாமல் மனசில் ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு விரோதம் டெவலப் ஆயிடும் அவங்க மேலே. அதே இவர் டிரான்ஸ்பரண்ட், எந்த சூழ்நிலையும் ஹானஸ்டாக டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப ஃபஸ்ட் வேல்யூஸ் இவங்களுக்கு கொடுக்குறதா இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க எதுவுமே சொல்ல வேணாம். அந்த ஒய்ஃப் வந்து அந்த அக்கா தங்கச்சிகளுக்கு அவங்களோட கம்ப்ளீட்னஸ் கொடுத்துருவாங்க. பசங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுற விதம் தெரியறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஆடுதலோ கம்ஃபோர்ட்டோ ஒரு கவுன்சிலிங்காகவோ ஒரு டாக்டராக கூட ஒரு தேர்ட் பர்சனாக யாரோ ஒருத்தவங்க ஒரு மேலுக்கு கொடுத்தா அந்த மைண்ட் செட் வந்து அடுத்து எப்பயுமே அவங்க கிட்ட பேசணும், அவங்க சொன்னால் ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும், அவங்க கிட்ட பேசினா திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த உறவுகள் வேணும் அப்படின்ற மாதிரி எப்பயுமே அது ஒரு இது மாறிடும் அவங்க மைண்ட் செட். அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், கரெக்டான இதுதான், இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட், ஒய்ஃப் தான் முக்கியம், இவளை திருப்திப்படுத்துறதுக்காக தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம், இவள் வந்துட்டு இவளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும், அதுதான் நம்ம லைஃபோட சக்ஸஸ் அப்படின்னு தோணாது. அவங்களுக்கு வந்துட்டு நீ தப்பு பண்ணிட்ட, இது தப்பு அப்படின்னு சுட்டி காமிக்கிறதும் ஒரு பக்குவமா அது எடுத்து சொல்லாமே அவங்க வந்து காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க. இதுல என்ன ஆகும்னா ரெண்டு விஷயம் நடக்கும். இந்த மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு என் கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை வந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஃப்ரெண்டோ இல்ல கணவரோட நண்பர்கள் கிட்டயோ இல்ல அவங்களுடைய ஆண் நண்பர்கள் கிட்டயோ ஷேர் பண்ணும்போது, முதல் விஷயம் இவங்க எந்த சூழ்நிலையிலையும் யாரையுமே அந்த கணவரோட ஃப்ரெண்ட ஃப்ரெண்டாவே வச்சிருந்துக்கலாம். அந்த கணவர் இவங்களுக்கு அந்த கணவர் தான் முக்கியமா இருக்கும், அந்த கணவர் பண்ற வருத்தங்கள் எப்படியாவது அவருக்கு புரிய வைக்கணும்ன்றத இவங்க ஆறுதலா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அது கண்டிப்பா தவறான ஒரு இதுல போய் முடியும். அது பின்னாடி இவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஏன்னா நோ மென் இஸ் குட் அக்கார்டிங் டு அ மேரிட் உமன். ஒரு மேரிட் உமன் எந்த சூழ்நிலையிலையும் இன்னொரு கணவர் தவிர இன்னொரு ஆள் கிட்ட மோர் தென் 5 to 10 minutes ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பா கூட பேசுறதுக்கு விஷயங்கள் இல்லவே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை, இதை நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா இதனாலதான் பல பிரச்சனைகள் வருது. இது நம்மளுக்கு கரெக்டா, நம்ம தப்பாவே நினைச்சிருக்க மாட்டோம், தவறான எண்ணத்தோடயே பேசிருக்க மாட்டோம், நம்ம உண்மையா நம்ம ப்ராப்ளம்ல தான் சொல்லியிருப்போம், ஆனா அது தவறாதான் போய் முடியும். ஒரு 2 நிமிஷம் பொறுமையா யோசிச்சு இந்த விஷயத்த அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்க, அக்கா தங்கச்சி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட பெண் தோழிகள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கணவர் உங்களோட பெண் தோழிகள் கிட்டயோ இல்ல அவங்களோட பெண் தோழிகள் கிட்டயோ மெசேஜாவோ வாட்ஸ்அப்பாவோ என் ஒய்ஃப் ரொம்ப தொந்தரவு பண்றா, டார்ச்சர் பண்றா, நிறைய கணவர் வந்து ஒய்ஃபை கில்ட்டி ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்ப சமீபத்துல கூட நான் ஒரு ஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் பார்த்தேன், அவங்க என்னன்னா அவங்களோட மனைவி வந்துட்டு எங்க இருக்கீங்கன்னு எதார்த்தமா போன் பண்ணா கூட 4 boyfriends 4 பசங்க கிட்ட பொதுவில் எங்கேயாவது காமன் பிளேஸ்ல இல்ல சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது ஆண்கள் வந்து நான் எங்க இருக்கேன்னு எதுக்கு கேட்கற, எனக்கு வர தெரியாதா, நான் எப்ப பார்த்தாலும் நான் எங்க இருக்கேன்னு ஏன் செக் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு பொது இடத்துல கேட்டு மித்தவங்க எல்லாருக்கிட்டயும் என் புனைவி என் பொண்டாட்டி வந்து எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க என்ன பண்ற அப்படின்னு ஏதோ கேட்டே இருக்கா, டார்ச்சர் பண்றா இல்ல சந்தேகப்படுறா அப்படின்ற ஒரு பிக்சரை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுறாங்க. அது வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு அவமானமா இருக்கும், ரொம்ப ஒரு கில்ட்டி கான்சியஸாவும் இருக்கும். சம்டைம்ஸ் உண்மையாவே நல்லது காண்டியோ இல்ல அவங்க எதார்த்தமா எப்ப வராங்கன்னு கேட்கறதுக்காண்டி கூட அந்த ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அதெல்லாம் எங்க இருக்கேன்னு கேட்டா 100 தடவை கேட்டாலும் சொல்லுங்க. அதுக்கு தானே மேரேஜ் பண்ணிருக்கிறது வந்து அந்த ஒய்ஃப் தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் நீங்க வாழ்றீங்க. அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண, அவங்களுக்கு விளக்கம் சொல்ல, அவங்களுக்கு எடுத்து சொல்ல கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க இன்னொருத்தர்கிட்ட யார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்போ எல்லார்கிட்டயும் சூப்பர் இவராட்ட நல்ல பையன் உண்டா அப்படின்னு பேர் எடுத்து பிரயோஜனமே இல்லை. ஒய்ஃப் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணும், ஒய்ஃப்க்கு ஜஸ்டிஃபை பண்ணும், அதான் முக்கியம். சொசைட்டில எல்லாரும் கெட்டவன் அப்படின்னு சொன்னா கூட என் கணவர் நல்லவர், என் கணவராட்ட உண்டான்னு மனைவி சொல்லணும், சொன்னா போதும். அவங்க அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பாத்துக்கலாம். மித்தவங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கிறது, ஆனா ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப மோசமா இருக்கிறது வந்துட்டு நல்ல ஹஸ்பண்ட் கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவங்க வந்து அந்த நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணவே வேணாம். நீங்க வந்துட்டு நீங்களா இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னதான் அவங்க சொல்ல வராங்க, என்னதான் பேச வராங்க, என்னதான் ப்ராப்ளம்னு ஒரு நிமிஷம் அவங்க மனசை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வச்சு அவங்களோட கருத்தை கேட்டு ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரி தப்புன்னு தப்பு செஞ்சுட்டோம், தப்பு தான் நம்ம செஞ்சு தப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ தயவு செஞ்சு ரெக்ரெட் பண்ணுங்க. செஞ்ச தப்பை ரியலைஸ் பண்ண உடனே சாரி கேட்டுருங்க.
இதுல எந்த தவறும் இல்ல, எந்த ஈகோயிசமும் இல்ல. ஒரு குழந்தை கிட்ட ஒரு எப்படி நம்ம வந்து நான் அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டேன், அம்மா திட்டிட்டேன், அடிச்சுட்டா அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஆறுதல் பட்டுவாங்க, அமைக்க விடுவாங்க, காலெல்லாம் அடிச்சுட்டேன் அம்மா வலிக்குதா, அம்மா கோவத்தில் சரிமே அம்மா கோவமே பட மாட்டேன் அப்படிலாம் சொல்றல. அந்த மாதிரி ஒரு மனைவி கிட்டயும் சொல்றதுல எந்த தவறும் இல்லை. நான் கோவப்பட்டுட்டேன், அந்த ஈகோ ஈகோன்ற ஒரு விஷயம் வச்சுட்டு டோட்டலா நிறைய பெண்கள் கண்ணீரோடு இருக்கிறதுக்கு அது காரணமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க உங்க லைஃப் விட்டு தூக்கி போட்டீங்கன்னா உங்க மனைவியில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, அவங்க ஒரு நிம்மதி ஒரு செக்யூரிட்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்க அழுது டிப்ரெஸ் ஆகி சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து வாழ்க்கையை தொலைச்சு அதுக்கப்புறம் அந்த கணவர் மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மாறி வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட். ரீவைண்ட் பண்ணி அந்த டேஸ்லாம் வாழ்ந்துட்டே வர முடியாது. சின்ன சின்ன விஷயத்த அப்பப்பே சால்வ் பண்ணி அப்பப்பே செட்டில் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகி போங்க. அதே மாதிரி மனைவியும் ஒரு பெரிய ரெக்வெஸ்ட், எந்த சிச்சுவேஷன்ஸ்லயும் நெவர் ஹாவ் அ ஃப்ரெண்ட் அதர் தேன் யர் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் கம்பானியன், பெஸ்ட் பார்ட்னர். உலகத்திலேயே அவரை தவிர வேறு யாராலையும் நம்ம கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு சின்ன தவறான நோக்கத்திலையும் யாருமே யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டா கூட சும்மா பேசணும்னு கூட பேச போறது இல்லை. ஆனா ஒரு டிப்ரெஸ்டா இருக்கும் போது, ஒரு சோகமா இருக்கும் போது, ஒரு கவலையில இருக்கும் போது, ஏதோ ஒரு சூழ்நிலையில வேற ஒரு கிட்ட நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணவோ இல்லை சொல்லி ஆறுதலுக்காண்டியோ சொல்லி இருக்கிற விஷயம் பின்னாடி உங்களுக்கு அது வந்து ஒரு வருத்தமாவோ ஒரு கவலையாவோ சீனி எரிச்சல் படுற மாதிரியோ, நம்ம இப்படி மீன் பண்ணவே இல்லையே, இவங்க எப்படி இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, இல்ல நம்ம இதை சொல்லவே இல்லையா அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையோ வரும். தேவையே இல்லாது நம்மளுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து நம்மளோட பெண்கள் வந்து கொஞ்சம் திமிரா இருக்கணும்னு நான் சொல்வேன். கொஞ்சம் திமிரா இருக்கணும். திமிரா இருந்தாதான் ஈஸியா எந்த ஒரு மேல்கிட்டயும் ஈஸியா போய் பேசியோ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்வேன். இது வந்து நிச்சயமா வயசு பெண்களுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன். எங்க தெரசத்துல அடிக்கடி சொல்ல திமிராரு திமிராரு, அப்பதான் நம்ம ஈஸியா பசங்க கிட்ட மூவ் ஆயிட மாட்டோம், பேச மாட்டோம். பசங்க கிட்ட மூவ் ஆகுறதோ பேசுறதோ ஒரு பெரிய தவறான விஷயம் கிடையாது. ஆனா மோஸ்ட்லி இது ஒரு மாயையா ஒரு கிரேஸா இருக்கு பேசுறதோ டைம் ஸ்பெண்ட் பண்றது. சும்மா சாட் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வருது. இந்த ஃபேஷன் வேணாம். ஏன்னா இந்த ஃபேஷன் நம்ம லைஃப்ல நிறைய கமிட்மெண்ட்ஸை பிரேக் பண்ணுது, நிறைய ஸ்பேஸ் டைமை ஸ்பாயில் பண்ணுது, நிறைய விஷயங்கள். உண்மையான ரிலேஷன்ஷிப்ஸ் கோப்பெருஞ்சோன் பேசுறாங்க மாதிரி உண்மையான சிலர் நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காண்டி மணிக்கணக்காவோ இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணு நான் வந்து பழகிறேன், ஆனால் எவ்வளோ வருஷம் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து போகும், எங்கள் அம்மாக்கெலாம் கூட தெரியும் தங்கச்சி மாதிரி தான், ஆனால் என் ஒய்ஃப் வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டேங்குது பேசக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு சொல்லி கூட இஷ்யூஸ் வந்துச்சு. எனக்கு கூட ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு பிரவீனனா செந்திரனா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது ரெண்டு அண்ணாங்களும் எனக்கு ஒரு கூட பிறக்காத அண்ணா மாதிரி தான். இத்தனை வருஷம் என்னோட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எனக்கு அண்ணாவாக தான் இருக்காங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபேமிலியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வராங்க. அவங்க இதுக்கும் எல்லாத்துக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் அந்த அண்ணாங்க கிட்ட கூட நாட் மோர் தேன் ஒரு 3 மாதத்துக்கு உதவியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு உதவியோ இல்லை 6 மாதத்துக்கு உதவியோ, நடுவில் 3 வருஷம் நான் பிரவீனை நான் பார்க்க கூட இல்லை. அந்த மாதிரி இருந்தால் கூட திருப்பி பேசும்போது அது என் அண்ணா தான். எந்த சூழ்நிலையிலையும் அந்த அண்ணியும் எதுக்கு இவங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும், நம்மளை விட எப்படி முக்கியமாக போச்சு, என்ன இவங்க பேசிக்கணும், நம்மளுக்கு தெரியாமல் அவங்களுக்குள்ள என்ன சீக்ரெட் இருக்குது, ப்ரைவசி இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி லெனினும் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலையும் தோணக்கூட தோணாது. ஏன்னா நாங்களே அப்படி இல்லை. ஹீ ஹிம் செல்ஃப் அண்ட் மை மை செல்ஃப் அந்த அண்ணா தான். அந்த உறவுகள் மெயின்டைன் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அன்நெசசரி ஃபோன் கால்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் கான்வர்சேஷன், அப்புறம் அன்நெசசரியாக இன்னொருத்தவங்க இம்பார்ட்டன்ட்னு தோணவே கூடாது தான். பிரவீனா செந்திலனா எனக்கு எப்படி அண்ணாவும், ஆனால் என்னுடைய லைஃப்ல எனக்கு பிரைம் வந்து என் அம்மாவுக்கு அப்புறம் என் அப்பாவுக்கு அப்புறம் என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைங்கள் தான். எனக்கு என்னோட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். என்னோட அம்மானே எங்க பெரியப்பா, எங்க பெரியடி, எங்க அக்கா, எங்க அண்ணன், நாங்களாம் பேசுறோம், பேசல பாத்துக்கிறோம், பாத்துக்கலனாலும் எனக்கு எங்க அக்கா அக்கா தான், என் அண்ணா அண்ணா தான். இவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன், அன்பு காமிக்கிறேன். நான் குழந்தையிலேருந்து எப்படி இருந்தேனும் அதே தான். இப்போ கோச்சிக்கிட்டலாம் இப்போ பேசாமல் இருக்காங்க, இப்போ ரொம்ப நாள் பார்க்காம இருக்காங்கன்னா கூட அந்த உறவு மாறிடாது. அந்த பிளட் ரிலேஷன்ஸ்ன்றது போயிடவே போயிடாது. வேல்யூஸ் எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லை இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லாத்தோட இவங்க இம்பார்ட்டன்ட், என் ஃப்ரெண்ட் தான் உலகம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு. ஆனால் அதுக்கான லிமிட்ஸ், அது நம்ம கெரியரையோ லைஃப்பையோ பீஸையோ வாழ்க்கையோட முன்னேற்றத்தையும் தடுக்காத வரைக்கும் தான் அது இம்பார்ட்டன்ட்.
தடுத்துச்சுன்னா அது இம்பார்ட்டன்டே இல்லை. ஃபர்ஸ்ட் பிரைம் இம்பார்ட்டன்ஸ் வந்து பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸ்க்கு கொடுக்கணும், ரத்த பந்தங்களுக்கு, அதுக்கு அடுத்துதான் அடுத்த உறவுகளுக்கு. இது ரொம்ப நல்லா தெளிவாக புரிதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பெருசாக புரியாம அதை புகுத்தணும், குழந்தைங்க மனசில் அதை சொல்லணும், பேசணும். எங்கள் டேடி வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து, எங்கள் டேடிக்கு அவங்க அண்ணனா உயிர், எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க அண்ணனா உயிர், உலகம் எல்லாமே. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே பெரியப்பா, அனிதாக்கா, சுமியாக்கா, வெற்றி அண்ணா, செந்தில், சாதனா, இவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இவங்கெல்லாம் முக்கியம், இவங்கெல்லாம் தான் உன்னோட உறவுகள். இவங்கள எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் என் அக்காட்ட பேசியோ என் அண்ணாட்ட பேசியேன்னா, ஆனால் இப்போ கூட தேர் த க்ளோஸ் டு மை ஹார்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப். இவங்க தான் நம்ம பிளட் ரிலேட்டட், இவங்க தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த வேல்யூஸ் இது புரியணும். இது இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம். இது யோசிக்காமல் நம்ம வந்து இது இல்ல இல்ல எனக்கு வந்து இவங்க தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை அப்படின்னு போற அளவுக்கு ஒரு கணவரோ மனைவியோ வீக் ஆகக்கூடாது. நிறைய மனசு விட்டு பேசுங்க. இந்த 2 மந்த்ஸ் ஹாலிடேஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி கணவன் மனைவி வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஒரு ஹக், ஒரு அன்பு, ஒரு அஃபெக்ஷன், ஒரு புரிதல், எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்மூத்தா போகணும். தயவு செஞ்சு மேரிட் லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எல்லாரோட லைஃப்லையும் ரொம்ப எனக்குள்ள எனக்கு அப்போ சண்டை வராதுன்னு கேட்டால் நிச்சயமாக வரும். ஆனால் ஐ சிட் வித் ஹிம் அண்ட் ஐ மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், இதுதான்றது புரிய வச்சு அவர் அதை கிளியர் பண்ணிடும். அவரும் சம்டைம்ஸ் என்னை உட்கார வச்சு பேசி ஹி வில் மேக் மீ கிளியர். அப்போ அந்த பாண்டிங்ன்றது அது வந்து வேறு மாதிரி ஆயிரும். சண்டையே போட்டுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அந்த சண்டை எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய தவறுதலாக நான் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரியலைஸ் பண்ணோன்னா ஈகோ இருக்கக்கூடாது. இவன் தான் தப்பு அப்படின்னு கணவர்கிட்டயோ இல்லை கணவர் மனைவிக்கிட்டயோ சொல்கிறதுல எந்தமாக குறைஞ்சி போயிட மாட்டோம். அதை சொல்லி பிச்சு கொடுத்து அந்த ஈகோ தூக்கி போட்டுட்டு அன்பா ஆமானாச்சே ஏன் அப்படி பண்ணனே தெரில, கோவத்தை பண்ணிட்டேன், பயமே கோவமே படக்கூடாது, ஐம் சாரி, ஐ ஃபீல் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இன்னும் 100 மடங்கு கூடிடும். ஒற்றுமையாக அஃபெக்ஷனேட்டாக ரொம்ப பாசமாக இருக்கணும். கணவருக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ, மனைவிக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ, தயவு செய்து எந்த ஒரு வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை எந்த ஒரு ஃபோன் ரிலேஷன்ஷிப்ஸோ கான்டாக்ட்ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம அறவே ஒழிச்சிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்துக்குவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக, ஏன்னா இதனால பல உறவுகள், பல பேரோட ஃபேமிலிஸ், நிம்மதி, ஹாப்பினஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது. இது ஈவன் பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸாக கூட இருக்கலாம், மாமா பையன். ஏன்னா இப்போ நான் அது நிறைய பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணு கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வந்தோடனே இந்த எங்கள் அத்தை பொண்ணு, இந்த பொண்ணு தான் எங்கள் வீட்டில் கட்டி வைக்க நினச்சாங்க, ஆனால் கட்டிக்கல, கட்டிக்கல முடிஞ்சிச்சு அதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்க அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுற விஷயங்கள், அந்த பொண்ணுக்கு எல்லா தடவையும் இந்த பையன் அந்த வீட்டுக்கு போனால் கூட கோபம் வருது, இரிட்டேட் ஆகுது, அந்த அத்தை பொண்ணுக்கிட்ட பேசவே கூடாது, அந்த உறவை முடிச்சுக்கணும், இந்த மாதிரி சண்டைகள். இது அவங்களுக்கு கரெக்டாக இவங்க லிமிட்ஸில் இருந்தால் அவங்களுக்கு அது ஆர்டர் தெரியாது. இவங்க இரிட்டேட் பண்ணுறேன், சீன்றேன், வம்பலுக்கிற, இல்லை நாங்கள் க்ளோஸாக இருக்கோம்னு காமிக்கிறோம், காமிக்கவே தேவையில்லை. கணவன் மனைவி இவங்க க்ளோஸாக இருந்தால் போதும். அதை தாண்டி அது தாய் மாமா பையனாக இருந்தாலும் சரி, இல்லை தாய் அத்தை பொண்ணாக இருந்தாலும் சரி, அதை மனைவிக்கு அடுத்ததுன்னு வைக்கணும். அப்படி க்ளோஸாக இருந்துக்கணும், க்ளோஸாக இருந்து இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய பாவம். அது அவங்களுடைய நம்மளால் ஒரு பொண்ணோட கண்ணீரோ மன அமைதி கெடுது, அந்த பொண்ணு பயப்படுது, அந்த பொண்ணு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுது, அந்த பொண்ணு அழுகுது, கணவர் வந்துட்டு இப்படி நம்மளை விட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறத கேட்குறாங்க, அவங்க சொல்கிறத அவர் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உறவுக்கு மேலே வெறுப்பு, கோபம், ஈகோ வரதான் செய்யும். அப்படி நடந்துக்கிறது தான் தப்பு, அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி நடந்துக்கிட்டுனா அந்த உறவை வச்சுக்க கூடாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. மேரேஜ்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் தான், அந்த ஒய்ஃபோடு தான் அவங்க வாழணும், அந்த ஒய்ஃப் தான் சந்தோஷம், அந்த ஒய்ஃப்க்கு பிடிக்கிறது படி தான் அவங்க இருந்துக்கணும். அப்படி அந்த செக்யூரிட்டி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒய்ஃப் அந்த ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, நீங்கள் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம், எல்லாமே. அதை மீறி அப்படி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் யாராலையும் மெயின்டைன் பண்ணவே முடியாது. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.